நாள் ஒரு பொதி வரணும். ஸ்ரீகண்ட் அப்படிங்கிறது வந்து பாம்பேயில் ஸ்ரீகண்ட்னாலே அது தயிரோடு சேர்ந்து ரொம்ப சுவையான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அருமையாக சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அதை வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நானே நினச்சேன், என்னடா அது மசாலாலாம் சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட வேண்டிய இடத்துல இந்த ஸ்வீட்டான ஸ்ரீகண்டை யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நானும் அதை யூஸ் பண்ணி சைடிஷ்ஷாக சாப்பிடும்போது சுவையோன சுவை, அவ்வளோ டேஸ்ட்டு, அருமையாக இருக்கும். அந்த ஸ்ரீகண்ட்டு, அது மாம்பழ ஸ்ரீகண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். க்ரீக் யோகட், அந்த க்ரீக் யோகட் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஷாப்பிங் சென்டரில் கிடைக்குதுங்க, ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, நம்ம வந்து வீட்லேயே நம்ம உரையூற்றி தயிர் கிடச்சிதுன்னா அது கொஞ்சம் இவ்வளோ திக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தால், அதை நீங்கள் ஒரு அழகான வலத்துணியில் போட்டு நல்லா அதை டைட் பண்ணி அதனுடைய தண்ணியெல்லாம் அப்படி வடிகிறபடி வச்சிடணும். 3-4 மணி நேரத்துக்கு மேலே வடிகட்டி பார்த்தா அது திக்காக கிடைக்கும் நமக்கு. அதையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்ரீகண்ட் பண்ண முடியும். பட் க்ரீக் யோகட் கிடச்சதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து மேங்கோ, அதாவது மாம்பழத்தோட பியூரி கிடைக்குதுன்னா கடையிலே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அழகான அந்த 2-3 மாம்பழத்தை எடுத்து அதை தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கணும். இப்போ அந்த மாம்பழத்தை நம்ம அப்படியே அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட நம்ம திக்கான இந்த யோகட்டை தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு ரா சுகர், 4-5 க்ரஷ்டு க்ரீன் கார்டமன்ஸ், அதாவது நமக்கு வந்து ஏலக்காய் நல்லா பொடிச்சு 4-5 அதோட நல்லா பொடிச்சு அதோட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் குங்குமப்பூ, அந்த குங்குமப்பூ வந்து உடம்புக்கும் நல்லது, அருமையாக வாசனையாக இருக்கும், கலரும் சூப்பராக கொடுக்கும். ஒரு 4-5 இதழோட குங்குமப்பூவை அது மேலே போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மிக்சியில் எல்லாமே சேர்த்து நல்லா அப்படி மையாட்ட அடிச்சுக்கணும். ஃபுல்லாக அந்த மிக்சியில் நம்ம அரைக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை நம்ம தயாரித்த இந்த மேங்கோ ஸ்ரீகண்ட், இதுக்கு பேர் தான், இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது. வச்சுட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் எல்லாம் கழிச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஆஹா என்ன டேஸ்ட். அதுக்கு மேலே நீங்கள் பிஸ்தாஷ்டு, ஆலமண்டு இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் நல்லா 1-2 பொடிச்சு மேலால் போட்டுக்கலாம். சுவையோ சுவை, சூப்பரோ சூப்பர், உடம்புக்கும் நல்லது, அழகாக கூலிங்கு, பூரி சப்பாத்தி அதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டு. கட்டாயம் பண்ணி பாருங்கள்.